இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் இன்ஸ்பயர் ஆன இன்க்ரெடிபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தூங்கி முடிச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நைட் இருந்ததோட கொஞ்சம் டாலாக இருக்குமா? இதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைன் வந்து டீகம்ப்ரெஸ் ஆகி மார்னிங்கில் டாலராக நம்ம நைட்டில் இருந்ததோட காட்டுமா? இதோட ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு கூல் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு ரூமில் நீங்கள் வந்து உறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் இருந்துச்சுன்னா ஸ்லிம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் அப்சர்வ் ஆகாமல் நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்லிம் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. மூணாவது, நீங்கள் காலையில் அதிகமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோட அதிக டைம் வந்து யார்ன் பண்ணுவீங்களா? ஒரு லைஃப் டைம் முழுக்க அப்ராக்சிமேட்டாகிட்டு வந்து நம்ம 25 லட்சம் தடவை வந்து யார்ன் பண்ணுறோமா ஒரு ஹோல் லைஃப் முழுக்காவே? நாலாவது, ஒரு ஆள் நம்மளை பார்த்து சிரிக்கும் போது ரொம்பவே ஹாப்பினஸோட ஜாய்ஃபுல்லோட சிரிக்கிறாங்கன்னா நமக்கு அது ஒரு ஹாப்பினஸை உண்டாக்கும். அதே சமயத்தில் ஒரு ஃபேக் ஸ்மைல் சிரிக்கிறாங்கன்னா நமக்கு அது உண்மையிலே ரொம்பவே எமோஷனலாகும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ட்ரூத் தான். அஞ்சாவது, ரொம்பவே ஆக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க பொதுவாட்டு ரொம்ப நாள் வாழ்வாங்களாம். இதோட காரணம் என்னென்னா, அவங்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி வைக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு காஃபிக்கு வேண்டியாவது நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நிறைய நாள் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது, உங்கள் முடி க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எத்னிக்கான பேக்ரவுண்ட்லேருந்து தான் பண்ணணும். எத்னிசிட்டி வந்து ரொம்பவே முடிக்கு வந்து ஒரு க்ரோத் கொண்டு வருது. இதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 6 இன்ச் வரைக்கும் முடி வளருது. இது எத்னிசிட்டி வந்து ரொம்பவே நம்ம கேர் பண்ணி பண்ணணும்னா இன்னும் அதிகமாகவே க்ரோத் வரும். ஏழாவது, ஒரு உமனால் வந்து அவங்க இறந்த பிறகு ஒரு குழந்தைக்கு வந்து பெர்த் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ரேரான ஒரு ஃபெனாமென் தான், ஆனால் இது ட்ரூ தான். 2010 வந்து இது ஒரு இன்சிடெண்ட்டாக ஹேப்பன் ஆயிருக்கு. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து இறந்த பிறகு அந்த ஒரு ப்ரெஷர்னால அந்த குழந்தை வந்து அவங்க இறந்து போனாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகும் அந்த குழந்தை வந்து வந்திருக்கு. இது வந்து உண்மையிலே ஒரு ரேரான ஒரு விஷயந்தான், நம்ம வந்து வித்தியாசமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். எட்டாவது, ஹை ஹீல்ஸ். ஹீல்ஸ் இருக்குல்ல, நம்ம போடுற வந்து கேர்ள்ஸ் ஃபேஷன், உமன்ஸ் ஃபேஷன், ஃபேஷன், இது எல்லாமே வந்து ஒரு 16th century முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு மென்ஸோட ஃபேஷனபிளான ஒரு வியராக தான் இருந்திருக்கு. மென்ஸ்க்கு வேண்டி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மென்ஸுக்கு வேண்டி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ஷியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்பதாவது, மென்ஸோட உமன்ஸுக்கு தான் ரொம்பவே பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பெயின் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பேக் பெயினால் இருந்தாலும் சரி தான், ஒரு பொதுவாட்டி எந்த ஒரு ஆம்பளைங்களுக்குமே புதா பெயின்னே ஒன்று வராது. பத்தாவது, உங்கள் கெமிஸ்ட்ரி புக்காக இருந்தாலும் உங்கள் ஹிஸ்ட்ரி புக்காக இருந்தாலும் சரி தான், இந்த ரெண்டு வார்த்தையாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஇ அண்ட் இஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இஜி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நினச்சிருப்போம். ஐஇனாலும் அதே தான் ஒரு வேலை நினச்சிருப்பீங்க, ஆனால் உண்மை என்னென்னா இந்த ரெண்டுமே சேம் கிடையாது. ஐஇ அது வந்து ஒரு ஆப்ரிவேஷன், அதுக்கு மீனிங் வந்து தேட் இஸ் அப்படின்னு அர்த்தமா. இஜி வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிளோ ஏதாவது ஒரு சென்டென்ஸோட எக்ஸாம்பிளோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளில் தான் இஜின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் நம்மளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன்லாம் அவ்வளோ கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். என் வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.